அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் இனிய நெஞ்சங்களே, நாளும் ஒரு நன்மொழி. உழைப்பாளிகளே, உங்களுக்காகத்தான். உழைப்பு ஒரு இபாதத்து. உழைக்க வந்து விட்டீர்கள். சிலர் சுயமாகவே உழைப்போம், சொந்தமாகவே நாம் உழைக்க ஆரம்பிப்போம். இன்னும் சிலர் மற்றவர்களிடத்திலே பணிபுரிவோம், பணியாற்றுவோம். பணியாளர்கள், பணியாளர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் முதலாளிகள் எப்போது உங்களுடன் இருக்க மாட்டார்கள். சில வேளைகள் இருப்பார்கள், பெரும்பாலும் நீங்கள் தான் அந்த பணிகளை பார்க்க வேண்டும். அந்த பணிகளை நீங்கள் பார்க்க முற்படுகின்ற போது உங்களிடத்திலே ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் உண்மையாக நடந்து கொள்ளுதல், உண்மையாக உழைக்க வேண்டும். நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் கூட நீங்கள் உண்மையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு ஈடுபாட்டோடு நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் முதலாளி உங்களுக்கு மேல் இருக்கின்றவர்கள். அந்த முதலாளியின் மூலமாகத்தான் நீங்கள் அல்லாஹ் இறைவன் உங்களுக்கு ரிசுக்கை தருகிறார். அவர்கள் மீது முதல்ல நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். அந்த நல்ல எண்ணத்தோடு மட்டுமல்ல, அவருடைய நிறுவனத்தை நாம் நற்பெயரோடு கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் கூட அது மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். அதிலே முதலாளி மீது இருக்கின்ற நம்பிக்கை, விசுவாசம், உண்மை இருக்க வேண்டும். அமானா, இது ஒரு அமானம். உங்களுக்கு தரப்பட்டிருக்க இந்த பொறுப்பு இருக்கிறதே ஒரு அமானிதம். நபிகள் பெருமானார் சொன்னார்கள் அல்லவா, உழைப்பவனின் வியர்வை துளி உலர்வதற்கு முன்னாலே கூலியை கொடுத்து விடுங்கள். இதிலே முதலாளிகளுக்கு மட்டுமல்ல, தொழிலாளர்களே, பணியாளர்களே, வேலை செய்கின்றவர்களே, உங்களுக்கும் கூட ஒரு செய்தி இருக்கிறது. என்ன? உழைக்கின்றவர்களே, வேலை செய்கின்றவர்களே, உண்மையாக நீங்கள் உழைக்க வேண்டும். அந்த உண்மையான உழைப்பு என்பது உங்களுடைய வியர்வை துளி சிந்துகின்ற அளவிற்கு இருக்க வேண்டும். சிந்திக்க வேண்டும். அவ்வளவு அற்புதமான பெருமானார் நபிகள் பெருமானார் முதலாளிகளுக்கு மட்டுமல்ல, நம் போன்ற தொழிலாளிகள், பணியாளர்கள், அவர்கள் பணியாளர்கள் நேர்மையாக உண்மையாக உழைக்க வேண்டும். அந்த உண்மையாக உழைக்கின்ற உழைப்பு தான் உங்களை உயர்த்தும். ஏதோ மாதம் மாதம் நமக்கு சம்பளம் வருகிறது என்பதல்ல, நாம் ஈடுபடுகின்ற தொழிலை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தொழிலே உங்களுக்கு தரப்பட்ட ஒரு பொறுப்பு அல்ல, மற்ற பொறுப்பு உடைய சக பணியாளர்கள். அந்த தொழிலை ஒவ்வொன்றாக பார்த்து தொழில் திறனை உங்களுக்குள்ளால் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதில் மிக முக்கியம், ஏதோ மாதம் மாதம் வருகின்ற சம்பளம் மட்டுமல்ல, நமக்கு நான் மிக முக்கியமான முதலீடு எது என்றால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளுங்கள் தொழில்களை. அதனாலே உழைப்பு ஒரு இபாதத்து. இவன் தன்னுடைய மனைவி மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஆகுமான வழிகளில் இவன் உழைக்கின்றான். அவன் உழைக்கின்ற உழைப்பு கூட ஒரு இபாதத் என்று சொன்னார்கள் சல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை நம்பி உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பெற்றோர், பிள்ளைகள், மனைவி, மக்கள், அதே போல உங்களுக்கு மிகவும் நீங்கள் கடமைப்பட்டவர்கள், உங்களுக்கு மேல் இருக்கின்ற உங்களுடைய முதலாளிகள், அவர்களுக்கு நீங்கள் விசுவாசமாக நடந்து கொள்ளுங்கள். அது உங்களை உயர்த்தும், உங்களை வாழ வைக்கும். செய்வீர்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.